ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுதே 9. தண்ணி குடு. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது, ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? இங்க ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காளா, அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம். ஐயோ, எந்த ராதாவை சொல்ற? வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆடம்பரமான வாழ்க்கையை தர, பிரபுவோட 1000 மடங்கு சுகம் தர, என் கூட செலவனுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உயிருக்கு உயிரானே என் பிரபுவ, என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? என் இதயத்தை தொட்டுட்ட கங்கா. ஐயோ. ஹலோ பிரபு, உன்னை பார்க்கதான் புறப்பட்டு இருந்தேன். இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ, மிஸ்டர் சாந்தகுமார், ஒவ்வொருத்தனுக்கு 2 லைஃப் இருக்கு, பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப். என் பர்சனல் லைஃப்ல யாரு தலையிட்டாலும் நான் பயங்கரமா மாறிடுவேன். நீ சொல்ல வர மேட்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த கங்கா வீட்டுக்கு போனது உண்மைதான். என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு ஒரு தேவடியாகிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு அவளுக்கும் உள்ள உறவை கட் பண்ண முயற்சி பண்ண. இதுக்கெல்லாம் காரணம்? காரணம் உங்ககிட்ட பலமுறை நான் முயற்சி பண்ணி ஒரு முடிவு ஏற்படாததால. அங்க போனா ஏற்பட்டுமா? அப்படி நினைச்சுதான் போனேன். பட் சராசரி பொம்பளைங்களை விட தேவடியாக்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்றதுல கெட்டிக்காருங்கிறத இப்பதான் உணர்றேன். கங்கா தேவடியாளா இல்லையாங்கிறத பத்தி ஆராய்ச்சி வேண்டாம். சாந்தகுமார் தேவையா இல்லையா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை முடிவு பண்ண வேண்டியது நீதான். பணம் கொடுக்கிற சாந்தகுமாரை விட பலவிதமான இன்பங்களை தர கங்கா தான் இப்ப எனக்கு தேவை. வாலிபத்தில் எடுக்கிற முடிவுகளுக்கு வயோதிகத்துலதான் பலன் கிடைக்கும். ஓகே, எப்ப நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சோ அதை முடிச்சுக்க வேண்டியதுதான் புத்திசாலித்தரம். ஓகே, குட் பை. பிரபு, ஒன் செகண்ட். சில ஆயிரங்களுக்கு அதிபதியாக இருந்த உடனே பல லட்சங்களுக்கு பணக்காரன் ஆக்கின மாதிரி இன்னொருத்தனையும் என்னால நிச்சயம் ஆக்க முடியும். வெயிட் அண்ட் சீ. எஸ், யூ கேன் கோ. மாலையுடனே புது தேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது. காலம் நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு.
சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவோதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறது காரணமே பிரபுவோட அப்பா தான். அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம். நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும். அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். அப்பா, காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன். என் கல்யாண விஷயத்தை தவிர உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான், காதல் வளர்ச்சிக்கு இல்ல. காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரதா, போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம். நான் விரும்புற செல்வத்தை அடையிறது தான் என்னோட லட்சியம். மாப்பிள, நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இதுதான்